ஹை ஃபேம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஃபேன் கண்டென்சரோட கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஆல்ரெடி மேலே இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்லோவாக ஓடிச்சுன்னா, அதாவது இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 30 ரூபா தான் வரும் இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ யாரையும் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கண்டென்சர் போயிருக்கா இல்லையானி அந்த ஃபேனையும் இந்த ஃபேனையும் ஓடவிட்டு செக் பண்ணலாம். இந்த ஃபேனில் கண்டென்சர் நல்லா புது கண்டென்சர் போட்டிருந்தேன். ஸோ இதுவும் இதில் போடலை. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட் இந்த ஃபேனு. ஸோ வாங்க ஜஸ்ட் கெப்பாசிட்டரை மட்டுமே, இந்த கண்டென்சர் மட்டுமே சேஞ்ச் பண்ணுறதுனால அவ்வளோ இதில் ஓடிடும். ஸோ வாங்க இப்போ பார்த்துக்கோங்க. அந்த ஃபேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிச்சு, இந்த ஃபேன் இன்னும் ஸ்லோவாக உருண்டுட்டுருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. காற்று வராது அது மட்டும் இல்லாமல். ஸோ வாங்க யானையை வச்சு மேலே ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் கெப்பாசிட்டரு. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை வந்து கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, கண்டென்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ வரும். ஸ்க்ரூனா அந்த ஒயர் வேறு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்க்ரூ வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கடத்தும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், இதை வச்சு தான் நமக்கு அழட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 30 ரூபா தான், ஜஸ்ட் 30 ரூபாலே வேலை முடிஞ்சிடும். ஸோ வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யானி போட்டு மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறி ஃபேனை வந்து அதில் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிக்கலாம். முதல்ல மேலே ஏறிக்கலாம். ஸோ இந்த சுவிட்சு மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். பட் இதில் கொஞ்சம் பயம்தான். பட் யாரும் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். பட் மெயின் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் அங்கே ஆஃப் பண்ணல, பிகாஸ் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிட்டு. ஸோ இங்கேருந்து வர இந்த பிளாக் ஒயரும் எல்லோ ஒயரும் மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் அந்த எல்லோ ஒயரு. இந்த எல்லோ ஒயர் வந்து இந்த இடத்துலேருந்து கழட்டிட்டு, ரெண்டாவது அதுக்கு பதிலாக அந்த ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இந்த கருப்பு கலர் ஒயர் இங்கேருந்து வரதில் அந்த கருப்பு கலர் இங்கேயே மறுபடியும் 2 ரெட் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படின்னா எந்த ஒயர்னாலும் மாற்றி கொடுக்கலாம். பட் அந்த அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் தான் மாற்றி கொடுக்க முடியும். ஸோ வேற எங்கேயும் மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க கழட்டும் போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கருப்பு ஒயர் தான் அந்த கருப்பு ஒயர் தான் கழட்டி விடணும். அந்த கருப்பு ஒயரையும் கழட்டி விட்டுட்டு அந்த எல்லோ ஒயரையும் கழட்டி விட்டுணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரூவை கடை போடுறது ஃபேன் ஸ்க்ரூவை என்ன ஸ்க்ரூ அப்படி நீ எடுதான் ஓகே. கண்டென்சருக்குலாம் ஒரு ஒயர் எடுத்தாச்சு, ஒரு ஒயர் அப்படி பிரிச்சிரு. பழைய கால நடுங்க வரையிறது, கரண்ட் அடிக்காது, கால் நடுங்க வேணும் தெரியல. அப்படியா ஓகே. எடுத்து அப்புறம் அந்த பிளாக் கலர் ஒயர் தெரியும் எனக்கு, நானே பார்த்தோட தெரிஞ்சுட்டேன் எனக்கு. அப்புறம் ஃபேனில் ரெண்டு ஒயருக்கும் அதை எடுத்துட்டு கண்டென்சர் வந்து பிளேனாக எடுத்துருந்தோம். நானே எடுத்து நானே மாட்டினேன், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது, நானே கஷ்டமாக இருக்கும். ஆமாம் கேட்டுக்கோங்க, இது ரொம்ப ஈஸியான வேலை தான். பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபேனில் வந்து சுவிட்சை போட்டுகிட்டே அந்த ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஃபேன் எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து பாரு ஏதாவது ஸ்க்ரூ கிடக்கானு புரிஞ்சுச்சா. ஸோ இதான் வந்து பழைய கண்டென்சரு. ஸோ இதை வந்து இதுக்கு பதிலாக நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 8 மந்த்ஸ்லேயே கிட்டத்தட்ட அந்த பழைய கண்டென்சர் வந்து இந்த ஃபேன்லேயே உள்ள கண்டென்சர் வந்து போயிடும். இது வரைக்கும் அப்படி தான் உழைச்சிருக்கு. ஸோ இதை வந்து தனியாக வச்சுக்கிட்டு இது வந்து போட்டு பார்ப்போம் நாம எத்தனை மாதம் உழைக்குது அப்படின்ட்டு. சரி வாங்க இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பழசு. ஸோ வாங்க எப்படி ஃபேன் ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ எப்படி சேஞ்சஸ் இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி உள்ள ஸ்பீடு, இதே மாதிரி ஸ்பீடு ஆயிரும். ஸோ பிஃபோர் பார்த்துருப்பீங்க, இப்போ ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு ஆஃப்டர் ஜஸ்ட் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஜஸ்ட் 30 ருபீஸில் அவ்வளோ செலவாகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ ஏன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் நான் அப்போ ஒழுங்காக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பை ஃபேம், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.